الصالحين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை சரித்திரத்தில் சீராவுடைய தொடர் பாடத்தில் கடைசி பாடத்தில் நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக தாவத்தை ஆரம்பித்தவர். பகிரங்கமாக தாவத்தை ஆரம்பித்த நேரத்தில் குடும்பத்தார்களையும் குறைகளையும் ஒன்று சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் நரகத்தை பற்றியும் இன்னும் இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை பற்றி விளங்கப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் அபூ ஜஹலுடைய அந்த சம்பவத்தையும் நாம் பார்த்தோம். இந்தியுடைய பாடத்தில் இந்த தாவத்தை ஆரம்பித்ததனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான கஷ்டங்களுக்கு சிரமங்களுக்கு முகம் கொடுக்க நிகழ்த்தாங்க, அது எந்த முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகிச்சாங்க என்ற பாடங்களை எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை ஆரம்பத்திலிருந்து இந்த நுபுவத்துக்காக வேண்டி தாவத்துக்காக வேண்டி தயாரித்து தான் அல்லாஹ் நபி அவங்கள வந்து, அதனால நபியுடைய சிறு காலமும் கூட நபி அவங்களுக்கு அந்த கஷ்டங்களை சகிக்கக்கூடிய அந்த சிரமங்களை சகிக்கக்கூடிய தேவையான கருதிய தேவையான ட்ரெயினிங் சின்ன காலத்திலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துக்கணும். அதுல ஒன்றுதான் நபி அவங்க அநாதையாசம் வளர்ந்தாங்க. அநாதை விஷயங்கள் நேரத்துல எந்த அளவுக்கு ஒரு ஒரு தாயை இழந்த பெற்றார் இழந்த ஒரு பிள்ளைக்கு என்னத்தை கொடுத்தாலும் அந்த தாயுடைய பாசத்தை கொடுக்கலாம், இந்த தாயுடைய அன்பை கொடுக்கலாம். அந்த அன்பு பாசம் தாயகத்துல மட்டும்தான் கிடைக்கும். அன்பாந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில தாய் இல்லாம அநாதையா வளர்ந்த நேரத்துல அந்த அந்த சிரமங்களை சுமக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை சகிக்கக்கூடிய தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ட்ரெயின் பண்ணி, அதுலேயும் முக்கியமான ஒன்றுதான் எல்லா நபிமார்களும், இது என்னுடைய முந்தைய பாடத்திலே நான் இந்த விஷயத்த பேசியிருக்கிறேன், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு ட்ரெயினிங் தான் ஆட மேய்க்கக்கூடிய ஒரு ட்ரெயினிங். அந்த ஆடு மேய்க்க கொடுத்த ட்ரெயினிங் என்ன காரணம் என்ன, அந்த ஆடு மேய்க்கிறதுனால பல கஷ்டங்கள் சிரமங்களுக்கு முகம் கொடுக்கும். அந்த ஆடு ஒரு பலகீனமான ஒரு 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 படைப்பு. அப்ப அந்த பலகீனமான படைப்பினத்தை எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் அந்த படைப்பை பாதுகாக்கணும். அதனால அந்த ஆட்டுடையின் பல சிரமங்களுக்கு முகம் கொடுக்கும். மழை நில்ல, வெயிலில் இல்ல, எதிரிகள், ஓனாய், இப்படி பல விஷயங்களுக்கும் அந்த ஆட்டை பாதுகாக்கணும். அந்த நேரத்துல ஆட்டையும் பல சிரமங்களுக்கு முகம் கொடுக்கிறார். என்னுடைய முந்தைய ஒரு பாடத்துல நான் இந்த விஷயங்களை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணேன். கொடுக்கப்பட்ட பல பிரச்சனைகள், முசீபத்தல், அதே போல நோவினங்கள் ஒன்றுதான் எல்லாரும் நபி அவங்கள இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தாவத்தை பகிரங்கமா சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, இவ்வளவு காலமாக நல்ல மனிதனாக ஏற்றுக்கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல மனிதனாக எல்லாரும் மதிப்பை கொடுத்து ஏற்றுக்கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த குறைஷி காஃபிர்கள் கேலிக்கும் கூத்துக்கும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு ஒரு சிரமமாக இருக்கு. ஒருத்தர பாதையில போற நேரத்துல கேலி கூத்து, உங்களோட ஒரு பர்சனாலிட்டி ஒன்று இருக்குல்ல, ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு கௌரவம் இருக்குது, அந்த கௌரவத்தை காட்டுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் கேலிக்கெடுத்தாங்க, விளாட்டாக கேலி கூத்தாக எடுத்தாங்க. அப்ப எப்படி கேலிக்கெடுத்தாங்க, அவங்க கேட்டாங்க அல்லாவுக்கு உங்களை விட்டா வேற யாரும் நபியாக கிடைக்கலையா, வேற யாரும் கிடைக்கலையா, உங்களுக்கா நபித்துவம் வந்து சேவணும். இந்த அடிப்படையில பலவிதமான கேலிகள், பலவிதமான கேலிகள் எங்களுக்கு தெரியும். தாயுக்குரிய நகரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் ஒன்றுதான் சிறார்கள் அனுப்பி கேலிக்க நினைத்தாங்க. சிறார்களை ஒரு மடையின் ரோட்ல போனா எப்படி எல்லாரும் சிரிச்சு கூத்து போடுறத போல இந்த ஒரு கஷ்டமான அந்த பர்சனாலிட்டி கௌரவத்தை பாக்குற அமைப்புக்கு அவங்க கேலி பண்ண ஆரம்பித்தாங்க.
அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு முக்கியமான சம்பவத்தை சூரத்துல் பக்ரால ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்றான். தாலூத் பனி இஸ்ராயேல் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பல விடயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கட்டளைகள் இறக்குற நேரத்துல பல கேளிக்கை கூட்டுக்கும் பல ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதுல ஒரு ரிக்வெஸ்ட் தான் அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு கிங் உண்டு இல்ல, தலைவர் உண்டு இல்ல, எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாலூத், தாலூத் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவன், இவர் தான் நம்மட தலைவர் இல்லல்லா நவீன் மூலமா அறிய. அந்த நேரத்துல அவங்க என்ன எடுத்தாங்க, அதையும் கேள்வி எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, உங்களை விட்டா வேற யாரும் இல்லையா தலைவராக, தாலூத்தை விட்டா வேற யாரும் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனே சொன்னா, அவங்க சொன்னாங்க, இவருக்கு பணம் இல்ல, இந்த ஒரு அதிகாரமும் இல்ல, கௌரவம் இல்ல, இப்படியான சார் எங்களுக்கு தலைவராக தேவையில்லை, உங்களை விட எங்களுக்கு தகுதி இருக்குது, உங்களை விட எங்களுக்கு தகுதி இருக்கு. இந்த அடிப்படையில் அன்பான சகோதரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. பொதுவாக சில மக்கள் இருக்கிறாங்க, அந்த கேலி கூத்து அவங்களுக்கு அது கணக்கு இல்லை. ஆனா நவிமாவின் அடிப்படையில் வாழ்ந்த அவங்கள ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு கண்ணியமான ஒரு மனுஷனுக்கு ஒரு 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 வார்த்தை, ஒரு அதிகமான வார்த்தை போதும் பப்ளிக்ல அவரோட உள்ளத்தை நோய்க்க செய்யும். பப்ளிக்ல இன்னொருத்தர் இருப்பார், ரோட்ல போறாரு பிடிக்கிறாரு, அவரை எத்தனையோ பேர் ஏற்றுவாங்க பேசுவாங்க, அதாவது கணக்கு இல்லை. ஆனா இப்படி கண்ணியமான ஒரு பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இப்படியான ஒரு ரெண்டு வார்த்தை கூட போதும் அவங்கள வருத்தத்துல. அதே போல அன்பான சகோதரர்களே, ரெண்டாவது விதமான ஒரு ஒரு நோயினத்தான் கொடுத்தாங்க. இப்ப ரெண்டா ஈதா இஸ்திகார் நோயினி கொடுத்தாங்க, இன்னும் கேவலப்படுத்தினாங்க. எப்படியான எந்த அளவுக்கு நோயினை கொடுத்தாங்கன்னா, அன்பான சகோதரர்ல பகிரங்கமாக நிறைய அவங்க தாவத்தை ஆரம்பிச்சதுக்கு பின்னால கபா எல்லாருக்கும் முன்னால கிட்ட சொல்லா சொல்லுவாங்க, சுஜூ செய்வாங்க. எல்லாருக்கும் முன்னால சுஜூ செய்யும் நேரத்துல அபூ ஜஹல் ஒருக்க வந்து எல்லாம் குறைச்சி காப்பிரல் உட்கார்ந்து பேசிக் கொண்டு இருக்கிற நேரத்துல கேட்கிறாங்க, நீங்க என்னப்பா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முகத்தை ஊத்தல கேட்க நீங்க அனுமதி கொடுக்கறீங்க? சுஜூதுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர் முகத்தை ஊத்தல நஜீஸ்ல கேட்கிறாரு, நீங்க ஏன் அதை அனுமதி அளிக்கிறீங்க? அதை நீங்க அனுமதி அளிக்கூடாது. சொன்னாரு, நான் அந்த அதை கண்டேண்டா நான் அவருக்கு அவர் எதிர்ப்பேன், அவரை தண்டிப்பேன். அவர் சொல்லி முடியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காபால சுஜூத் செய்றாங்க. சுஜூத் செய்யும் நேரத்துல அவர் அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போனாங்க. கிட்ட போனா எதற்காக வேண்டி, கழுத்தை மெரிப்பதற்காக. சுஜூதுக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை மெரிப்பதற்கு கிட்ட போனாங்க. அப்படியே திடீர்னு விழுந்தார், விழுந்து கைகளை இப்படி காட்ட ஆரம்பித்தார். காத்திரி திரும்பி வந்தார், குறைச்சி காப்பகத்துல வந்த நேரத்துல காப்பீடு கேட்டாங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு, திரும்பி வாரீங்க, என்ன நடந்து சொன்னாரு, என்ன நீங்க கேள்வி பண்றீங்களா, எனக்கு என்ன நடந்தது நீங்க பாக்கலையா? நாங்க ஒரே ஒரு விஷயத்த தான் கண்டேன், நீங்க பின்னால குழுந்தீங்க, குழு கையால ஏதோ சைக்கிளை காட்டு, அதை மட்டும் தான் கண்டேன். அபூஜியா விஷயம்னா, சிலர் சிலர் பிரக்கில் உள்ள சிலர் நெருப்புகளையும் சங்கிலிகளையும் எடுத்து வந்து என்னை அடிக்க ஆரம்பித்தான், அதனால தான் நான் கீழே விழுந்து அடிக்க வானம்னு சொன்னேன். நிசல்லா சொன்னாங்க, அதுதான் மலக்குமார்கள். அவர் அதை விட அபுஜல் அதை விட கூடிய நெருங்கி வந்திருந்தா அவங்கள அப்படியே மலக்குமார் அவரை கிழிச்சு போட்டு வைப்பாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதாக. அதே போல இன்னொரு சம்பவம், இது எல்லாம் தொடர்ந்து நடந்த எல்லா சம்பவமும் காபாவுக்கு சூழல் நடந்த சம்பவங்கள் தான். இன்னொரு சம்பவம், சொல்லக்கூடியவரும் அபூ ஜஹல் இன்னும் பலர் இருந்தாங்க, ஏழு பேர் இருந்தாங்க. இவங்க தான் பழந்த எதிரிகள், நபியாவுக்கு அதிகமான நோயிடங்களை கொடுத்தாங்க. இவர் என்ன செஞ்சார், நபியாங்க சுஜூத்ல இருக்காங்க, நபியுடைய ஆடை இழுக்க அப்படி கழுத்தை நெச்சைக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வக்கர் சித்திக் கவியெல்லாம் ஓடி வந்து, அத்தப்பத்துலூன் அரசுலன் ஐ எப்போல ரம்பியல்லா, நீங்க ஒரு மனிதனை கொலை செய்ய போறீங்களா? எதற்காக வேண்டி, அவர் அல்லாஹ், அவருடைய ரப் அல்லாஹ் என்று சொல்ற ஒரே ஒரு காரணத்தினால அவரை நீங்க கொலை செய்ய போறீங்களா என்று சொல்லி அவர் சித்திக் கவி அல்லாஹ் வந்து உக்பா பின் அபி முகைஸ் அப்படியே தடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே போல இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூத்ல இருக்கிறாங்க. அபூ ஜஹல் வந்து திரும்பவும் அந்த குறைஷி காப்புல இருக்கக்கூடிய இடத்துல வந்து சொன்னாங்க, இன்னார் வந்து ஒரு ஒரு ஒட்டகத்தை குர்பான் செஞ்சிருக்கிறாரு, யாரு தயார் இன்னாருடைய அந்த ஒட்டகத்துடைய குடல்களையும் அந்த அழுக்குகளையும் தூக்கி வந்து நபியுடைய கழுத்துக்கு மேல போட யாரு தயார்? அந்த நேரத்துல
மிகவும் கெட்டவனாக இருந்தாங்க. இன்னைக்கு அக்பாது நபி முகை அவர் ரெடியாக இருக்கிறார், நான் சேருன்னு சொல்லி போயிட்டு அந்த ஒட்டகத்துடைய குடல்களையும் நஜீசலையும் எடுத்து வந்து ஸ்ரீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்துல இந்த போட்ட நேரத்தில் இருந்தா அந்த சகோதரர்களை யாரும் முருக்கல்ல உதவிச்சு நபியுடைய சின்ன மகள் பாத்திமா எல்லாம் இதை காண்றாங்க. ஓடி வந்து கஷ்டத்தோட அதை அகற்றாங்க, ஆட்டி அல ஆரம்பிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளை ஆறுதல் படுத்தி உங்களோட வாப்பா மிச்ச காலத்தின் இந்த கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க மாட்டார் என்ற அடிப்படையில மகள ஆறுதல் படுத்தாங்க. அன்பாங்க சகோதரர்களே, அன்பாங்க நல்லதாக இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் இன்னைக்கு இருக்குது என்னென்றா, பிள்ளைகளுக்கு முன்னால நபியாங்கள மட்டுமல்ல முழு குடும்பமும் இந்த தியானத்துக்காக இஸ்லாத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள், தியாகம் செய்தார்கள். பிள்ளைகளுக்கு முன்னால பெற்றார்களுக்கு அநியாயம் அளிக்கப்படுறது ஒரு மிகவும் தாங்க முடியாத ஒரு ஒரு பாரம் தான் பிள்ளைகள் உள்ளத்திலே ஒரு 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 புல்லை ஏற்படுத்தும். அந்த புல் இருக்கிறதே வாழ்க்கை பூரா ஆறாத புல் என்று சொல்லி சைக்காட்ரிக்க சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால பெற்றார்கள் உதாரணத்துக்கு சில குடும்பங்கள்ல வாப்பா என்ன சொல்ற உமாவா என்ன சொல்ற உமாக்கு நோய் இதை பார்த்த பிள்ளைகள் சைக்கோலாஜிக்கலி அவங்கள அந்த நோயை இனி அந்த நோய்க்கு மறந்து இல்லை, அந்த சைக்கோலாஜிக்கலி ஹர்ட்ஸ் ஏற்படுது. இந்த அளவுக்கு சொல்லுதுன்னா பலஸ்தீன்ல இப்ப நாங்க வாழக்கூடிய இந்த காலத்துல பலஸ்தீன்ல இஸ்ரேலில் கொடுக்கக்கூடிய அந்த இஸ்ரேலினால அந்த பெற்றார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நோயினால் அந்த நோயினைகள் அந்த கஷ்டங்களை பிள்ளைகள் வந்து பல ஜென்ரேஷன்கள் அந்த நோயோட அந்த வருத்தத்தோட வளர்றாங்க. அதனால ஒரு 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 நபிசல்லா மிஷன் மட்டுமல்ல ஒரு குடும்பமும் அந்த கஷ்டத்தை சுமந்தான். அண்ணா சகோதரி அல்லாஹ் அந்த நிலைமையில நபியாவுக்கு சரியான ஆத்திரம், என்ன ஆத்திரம், அவங்க கஷ்டப்பட்டாங்க பல நோயினர், ஆனா அந்த மகள் இந்த நிலைமையை கண்டாங்க அந்த ஆத்திரத்தை நபியாவுங்க பதுவாக்குங்க. நபியாவ லேசில பதுவாக்குவது, நபியாவ லேசில பதுவாக்குவது அந்த மதுவால ஏழு பேருக்கு பதுவாக செஞ்சாங்க. ஏழு பேருக்கு எல்லா இடத்துல பதுவாக செஞ்சாங்க. அபு ஜஹலுக்கு யாரா, அபு ஜஹலுக்கு நீ நாசுண்டாக்கு, அசுபாபின் ரபிய, ஷைபாபின் ரபிய, ஒலீத் பின் உத்பா, உமையா பின் கலப், உக்பா பின் அபி முகை, ஆறு பேருடைய பேர்ல சொன்னேன். ஏழாவது பேர் யார் என்றத அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸை ரிவாயிச்சான். அவன் சொன்னாங்க ஏழாவது ஆள் யாருன்னு எனக்கு மறந்துட்டு ஆறு பேரை பேர சொன்னாங்க. அபு ஜஹல், உத்பா பின் ரபிய, ஷைபா பின் ரபிய, ஒலீத் பின் உத்பா, உமை பின் கலப், உக்பா பின் அபி முகை, இந்த ஆறு பேர் அப்துல்லாஹி மஸ்ஊத் சுதான். இந்த ஆறு பேரும் பத்ர் யுத்தத்துல அவங்க கொலை செய்யப்பட்டத நான் இந்த கண்ணால சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆறு இந்த ஏழு பேர் நபியாங்க பதுவாச்சு ஏழு பேருக்கும் ஹிதாயத் நசீபாக இல்ல, அவங்க காப்பராக தான் மரணிக்கிறாங்க. ஹிதாயத் நசீபாக ஏ நபியுடைய பதுவாக்காலாம், ஏ நபி சொல்லலாம் பதுவா செஞ்சாங்க. அந்த மகள் கண்ட அந்த கஷ்டத்தை, மகள் இந்த பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டம் துக்கம் மகள் கண்ட அந்த வருத்தம் தெரியாம துவாசிஞ்சாங்க மகளிட முன்னாள். அன்பாந்த சகோதரத்திலே அல்லாஹ் நல்லதாகல, இப்படியான பல கஷ்டங்கள், இப்படியான பல சிரமங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க கஅபாவுக்கு சூழ இபாதத் செய்யற நேரத்துல பல முறையில் அவங்க என்ன செஞ்சாங்க, நோயினைகளை துன்புறுத்தங்களை கொடுத்தாங்க. நாங்க பல சம்பவங்களை பார்க்கிறோம், ஊத்திகளை போடுறது இதுக்கெல்லாம் சம்பவங்கள் தொடர்ச்சியாக வரும். நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்வாரேன். அதுல இன்னொரு வித்தியாசமான ஒரு குற்றம் என்ன சொல்லப்பட்டிருந்தா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள பைத்தியக்காரர் ஒரு சூனியக்காரன் கூப்பிடா, எல்லா இடத்துல போக்கூடிய எல்லா இடத்துலயும் சூனியக்காரன் பைத்தியக்காரன் நிறைய அவங்க தாவத்தை நிப்பாட்டேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருந்துச்சு, பகல் நேரத்துல பஜார் செய்வாங்க, மக்கள் பஜார்ல வியாபாரம் செய்வாங்க, சிலர் உட்கார்ந்து பேசி கொண்டு இருப்பாங்க. சூக்கை காலில் செல்லக்கூடிய ஒரு மிக பிரபலியமான ஒரு 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 பஜார் அந்த காலத்துல மக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால போவாங்க. ஒவ்வொருத்தர பின்னால போயிட்டு நீங்க கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதை ஏற்றுக்கோங்க, நீங்க ஷஹாதாவை சொல்லுங்க, உங்களுக்கு உலகத்திலே மௌத்துக்கு பின்னால வெற்றி கிடைக்கும் என்ற இந்த குலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி கொண்டு இருப்பாங்க. அவங்கள பின்னால அபூலஹ போவார். நபியாங்க போறாங்க, ஒரு பக்கத்துல தாவத் நடந்து கொண்டிருக்குது, இன்னொரு பக்கத்துல தாவத்துக்கு எதிர்ப்பு நடந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரோட பேச்சு அங்கால போவாரு. அபூ லஹப் வந்து பின்னால சொல்லுவார், அவர் பைத்தியம், அவர் சொன்னத கேட்குவார். இப்படி தொடர்ச்சியாக இப்படி தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பைத்தியக்காரன்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அந்த விஷயத்தை சொல்றாங்க. அவங்க பொய் பித்து கொண்டே இருந்தாங்க. நபி அவங்க பொய்யன், ஒரு பைத்தியக்காரன் என்ற இந்த வார்த்தைகளை அவங்க பேசிக்கொண்டிருந்தாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாக இந்த நேரத்துல நபி அவங்க என்னை பகிரங்கமாக தாவத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கு. ஹஜ்ஜுடைய காலம் நெருங்குற நேரத்துல அங்க குரேஷியனுடைய தலைவர், குரேஷியுடைய ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் தான் வலீத் இப்னு முகைரா. வலீத் இப்னு முகைரா என்று சொல்லக்கூடியவர் எல்லாம் குரேஷியில ஒன்று சேர்த்து சொல்றாரு, ஹஜ்ஜுடைய காலம் வருது. நபி அவங்க ஹஜ்ஜில வரக்கூடிய எல்லா அரபியல் அரபியல் மட்டும்தான் ஹஜ்ஜு செஞ்சாங்க. அந்த காலத்துல இருந்து இதுவரை அரபியல் மட்டும்தான் ஹஜ்ஜு செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது யாரு மூலமாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மூலமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த தொடர்ல தான் அரபியல் எல்லா இடத்துலயும், யமன்ல இருந்தும், சிரியால இருந்தும், மதீனால இருந்தும், எல்லா இடத்துல அரபியல் வருவாங்க. ஹஜ்ஜிக்காக வேண்டி நபியாக தாவா பிரச்சாரத்தை வேகமாக செய்வாங்க. அதனால நாங்க எல்லாரும் அவர விஷயத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ல ஆரம்பிச்சவங்கன்னா அரபியல் என்ன செய்வாங்க, எங்களுக்கு தான் பைக்கவில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. அதனால எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு மஷூரா பண்றாங்க. நாங்க என்ன சொல்லுவோம் நபியுடைய விஷயத்துல, நாங்க என்ன சொல்லுவோம் இந்த நேரத்துல? வலியுறுத்தின் முகையா தான் குறைச்சி எல்லாம் இந்த நேரத்துல வயது முடிந்தவர்கள் சிலர் சொன்னாங்க, நாங்க காகின் இவர் ஒரு மெஜிக்கார் அவங்களுக்கும் இவருக்கும் எந்த ஒரு பொருத்தமும் இல்லை. அப்ப சிலர் சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாரு, இல்ல பைத்தியக்காரன் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நாங்க பைத்தியக்காரன் கண்டிப்போம், இவருக்கு பைத்தியம் இல்லை. பைத்தியக்காரன் இப்ப ஒன்று சொல்லுவாரு, வேறொன்று வேறு நிறுத்தம் சொல்லுவார். அவர் என்ன சொன்ன அவருக்கே தெரியா. ஆனா இவர் பைத்தியக்காரன் இல்ல, நாங்க இவர் பைத்தியக்காரன் சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்க சொல்லுவார் இவர் ஒன்றும் இல்லை, இவர் சும்மா கவிதை பாடுறவர். ஏ புராணாய சிறந்தது, புராணாயத்துல கவிதையை போல கவிதை பாடுறவர். அதனால குரான் இவர் கவிதை பாடுறவர்னு சொல்லுவார். சொன்னாரு வைத்து இவர் முகேர சொன்னாரு, கவிதையை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், அரபிகளுக்கும் தெரியும் கவிதையை பத்தி. அவங்க அந்த காலத்திலிருந்து அந்த அரபு கவிதைகள்ல தான் போட்டிட்டாங்க. அந்த பஜாரில் நடக்கக்கூடிய அந்த ஒரு வருஷத்துல இருக்கா ஒரு போட்டி நடக்கும். அதுல பெஸ்ட் கவிதை என்ன செய்யப்படும், இல்லை காபால தொங்கிடப்படும். முஅல்லகா காபால ஒரு வருடம் ஃபுல்லா தொங்கிடப்படும். வார வருடம் யாரு சரி அதை பீட் பண்ணக்கூடிய ஒரு கவிதை எழுதினாதான் அது இல்லாம அதுக்கு சொல்லப்படும் முஅல்லகா. எப்ப குர்ஆன் இறக்கப்பட்டதோ குரான பீட் பண்ண எதுவும் இருக்கல்ல, அந்த காலத்துல முஅல்லகா குரான் குரான விட வீர, குரான விட ஒரு உயர்ந்தரமான ஒரு கவிதை, ஒரு வார்த்தைகளை முன்வைக்க யாருக்குமே இல்ல. எல்லாருடைய வார்த்தை கடாமுல்லா அந்த காலத்துல இருந்து அந்த கவிதைகள் நீ பட்டப்பட்டது. அப்ப சொன்னாரு, ஷாயர்னு சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கவிதைகளை பத்தி அரபிகளுக்கு நல்லா தெரியும். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் அவரை பத்தி, என்ன சொல்லுவோம்? அவர் சொன்னாரு, அவரை பத்தி நெருக்கமான ஒரு விஷயத்த சொல்லணும் இல்ல, ஒரே ஒரு விஷயம், அவரை தாய் சூனியக்காரன். சூனியக்காரன் சொல்லுவோம், அதுலேயும் சூனியக்காரருக்கும் இவருக்கும் பல வித்தியாசம் இருக்குது. இவருடைய வார்த்தைகள், இவருடைய வார்த்தைகள் ஒரு சூனியம் என்று சொல்லுவோம். எந்த அளவுக்கு இன்னும் அவரை பத்தி சொல்லுவோம் என்னென்றா, இவருடைய சூனியம் எப்படின்னா, இவர் ரெண்டு சகோதரரை பிரிச்சுடுவார், குடும்பங்களை பிரிச்சு வைக்கிறார், கணவன் மனைவியை பிரிச்சு வைக்கிறார். ஏ நபியாக தாவத்தை கொடுக்குறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்துல குடும்பங்கள் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, அதனால குடும்பங்கள் பிரியுது. இவர் ஒரு சூனியக்காரர், இவர் குடும்பங்களை பிரிக்கக்கூடியவர் என்ற விஷயத்தை நாங்க சொல்லுவோம் என்ற அடிப்படையில இவங்க ஒன்று பண்றாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் நல்லது ஆகலே. இதே போல ஹஜ்ஜுடைய காலம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளையும் போயிட்டு டென்ட்ல மினால, எப்படி நாங்க மினாலை முன்னால் தங்கியிருப்பது போல அந்த காலத்துல மினால தங்கியிருப்பாங்க. குரேஷியல் போக மாட்டாங்க மினால. அவங்க சொன்னாங்க, நாங்க சிறந்தவங்க, நாங்க ஹரத்தை பராமரிக்கிறவங்க, எங்களுக்கு மினால போயிட்டு தாங்க. ஆனா நபி அவங்க அந்த காலத்துல நான் ஆரம்பத்துல சொன்னேன், நபி அவங்க மினால தங்கக்கூடிய பழக்கம் நபி அவங்க தெரிஞ்சு செல்லலாம். அவங்களுக்கு அவங்க மினால ஒவ்வொரு டென்ட்டுக்கு போவாங்க, ஒவ்வொரு டென்ட்லையும் போயிட்டு செல்லலாம் செல்லவங்க இந்த தாவத்தை கொடுத்தாங்க. இன்னொரு விதமான ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னண்டா, பொய்ப்பிக்க அவங்க நபியுடைய நபுவத்தை, நபியுடைய அந்த செய்தியை பொய்ப்பித்தாங்க. எப்படி பொய்ப்பித்தாங்கண்டா,
அவங்க சொன்னாங்க, நபி அவங்க சொல்றெல்லாம் இது பழைய காலத்துல கதை, பழைய காலத்துல கதைகள். அதுக்கு நந்தரபின் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைசிய அவங்க அனுப்பி வைத்தாங்க பாரசீகம் ராணுவத்தை போயிட்டு கதைகளை படிச்சுவாங்க. எதுக்காக வேண்டி கதைகளை படிச்சுட்டு வாங்க. நவியாக கதை சொல்ற நேரத்துல நீங்க ஒரு பக்கத்துல ஆக்களை கூப்பிட்டு அதை விட சிறந்த கதைகளை சொல்லுங்க, அதை விட சிறந்த கதைகளை சொல்லுங்க. அப்ப நந்தரபின் ஹாரிஸ் போயிட்டு அதை பாரசீகத்தை போயிட்டு பல கதைகளை படிச்சுட்டு வந்து நவியாங்க எப்ப தாவத் கொடுப்பாங்களோ சொல்வாரு, அவர் கதை சொல்றாங்க அவரை விட சிறந்த கதை நான் ஒன்று சொல்லிப்பாங்க, அவரை விட சிறந்த கதைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ற அடிப்படையில மக்கள் ஒன்று போட்டு அவங்க கதைகளை சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை குர்ஆன்ல சொன்னான், ஃபாலு அஸாஸிரல் அவ்வலீன ஸ்தத்ஹா ஃபயஃபுல் அலைஹி பக்ரதவ அஸிரா. ஃபாலு அஸாஸிரல் அவ்வலீன், இவர் என்ன முந்தைய காலத்திலேயே சில கதைகளை சொல்றாரு, அதெல்லாம் நாங்களும் வேண்டி இருக்கிறோம் என்ற அடிப்படையில குறைஷி காஃபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடயத்துல இந்த அந்த கொடுக்கக்கூடிய செய்தியை பொய்ப்பிக்க அவங்க இப்படியான முயற்சிகளை பல முயற்சிகளை செய்தான். அதுல அஞ்சாவது முயற்சி தான் நான் நாலு விடயத்தை சொல்லிட்டு வந்தேன். இல்லாவது கேலிக்கும் கூத்து கெடுத்தாங்க, நோவினை கொடுத்தாங்க, கேவலப்படுத்தினாங்க, பொய்யர் சூரிய காரணம் சொன்னாங்க. இதே நேரத்துல அவருடைய செய்தியை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி கதைகளை படிச்சுட்டு வந்து அவங்களும் செஞ்சாங்க கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னொரு மிக முக்கியமான, இதுல ஒரு மிக முக்கியமான பாடம், எந்த அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா நபி அவங்களுக்கு பார்த்து நபியுடைய தாவத்துல அவங்க வளமையா போகல தாவத் சொல்லி கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஆத்திரம் வந்து நெகோசியேட் பண்ணாங்க, வந்து அவங்க பேசினாங்க, உனக்கு என்ன வேணும் சொன்னாங்க, இப்படி செய்யுங்க, நான் நீங்க ஒரு நாள் எங்கட தெய்வங்களை வணங்க, நாங்க ஒரு நாள் அவங்களோட தெய்வத்தை வணங்குவோம். நபியா சொன்ன ஒரு காலம் வேணும், ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட அவங்களோட தெய்வத்தை நான் வணங்குவோம். அதுக்கு பின்னால போனாங்க, திருமணம் சொன்னாங்க, நீங்க ஒரு நாள் எங்கட தெய்வத்தை வணங்க, நான் ஒரு கிழமை உங்களோட தெய்வத்தை வணங்குவேன். இப்படி பல முறையில சொன்னாங்க, ஒரு நாள் நீங்க வணங்க, ஒரு நாள் எங்கட விஷயத்தை செய்யுங்களே, ஒரு நாள் எங்களோட வந்துருங்க, எங்களை போல ஒரு நாள் நீங்க எதுக்காக வேண்டி நபியாங்களை குறிப்பிட்டு ஒரு நாளாவது நபியாவங்க அவங்க செய்யறதை செஞ்சாங்கன்றா மக்களுக்கு ப்ரூஃப் ஆகும், நபியாவங்க வேறு நோக்கத்தினாலதான் இந்த தாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் என்ற அடிப்படையில் ஆசை ஆர்வத்தோட ஆவலோட செஞ்சிருந்தான். அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், உங்களை கிட்ட வந்து பல முறையில உங்களை முன்வைச்சாங்க, எப்படி நீங்க அவங்களுடைய தெய்வத்தை வணங்க அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை திறக்கான் சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்க காஃபிரூன் சொல்லுங்க, லா அஅபுது மா தஅபுது, நீங்க வணங்குறப்ப ஒரு காலமும் நான் லா அஅபுது மா தஅபுது வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, அதே போல நீங்களும் நான் வணங்குற அல்லாஹ் நீங்களும் வணங்க போமாட்டேன். லக்கும் தீனுக்கும் வலியது, கடைசியில சூரா உங்களுக்கு உங்களோட மார்க்கம் எனக்கே இந்த மார்க்கம், என்னைய விட்டா என்னைய கைவிடுங்க, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளேலா நான் செய்த செய்தி உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளேலா விட்டு போடுங்க, நீங்க உங்களோட மார்க்கத்தை பின்பற்றுங்க, நான் இந்த மார்க்கத்தை பின்பற்றேன், எந்த பிரச்சாரத்தை செஞ்சு கொண்டே இருப்பேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் நல்லதாக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, நெவியாமல் நிப்பாற்ற போல இல்லை, பல முறையில முயற்சிகள். அதுக்கு பின்னால் எந்த அளவுக்கு ஒரு முயற்சி செஞ்சாங்கன்னா குறைச்சி காப்பிரல் எல்லாம் ஒன்று சேர்ந்து மஷூரா பண்றாங்க, இவர் எதற்காகவும் இதை செய்யறாங்க. காலம் போக போ மக்கள் கூடிக்கொண்டு இருக்காங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க கூடிக்கொண்டு வராங்க, அவங்களோட பலம் கூடிக்கொண்டு இருக்குது, இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது பாக்குறாங்க. எந்த முறையில நெவியா உடனே நிப்பாட்டலாம், ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, குறைசி காப்பில் எல்லாம் ஒன்று சேர்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சு சொன்னாங்க, நாங்க உங்களோட சில விஷயங்களை பேசிருக்கிறோம் வாங்க. நபியாங்க ஆசை ஆரோசோட இருந்து அவங்க பண்ணல, அவங்க நினைச்சாங்க இவங்களோட உள்ளம் கொஞ்சம் வேணு, ஏன் தாவத்து பக்கம் கொஞ்சம் சார்பாக இருக்கு, ரெண்டு ஆசையோட ஆரோசோட வேகமாக ஓடி வந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் இந்த தாவத்து இருக்குது பணத்துக்காக நீ செய்யறதாக இருந்தா நான் உங்களுக்கு நீ ஏன் பணம் கேளுங்க, எல்லாத்தையும் நாங்க பணம் தருவோம், நீங்க இந்த வேலையை நீ பண்ணுங்க. அப்புறம் சொன்னாங்க, அப்படி இல்லை உங்களுக்கு பணம் மானம் ஆட்சியும் அதிகாரம் தான், சில மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான விருப்பம் இருக்கு, ஆட்சி அதிகாரத்துக்காக நீங்க செய்யறதாக இருந்தா நாங்க எல்லாரும் உங்களுக்கு தலைவத்துவத்தை தருவோம், நீங்க தான் எங்களை தலைவராக எங்களை அரசனாக ஏற்றுக் கொள்வோம், எல்லா வசதி வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுப்போம், நீங்க இந்த தாவத்தை நிப்பாங்க. சரியா மௌனமாக இருக்காங்க,
அதற்கு பின்னால் சொல்றாங்க, இந்த தாவசபையை செய்யற நோக்கம் என்ன, பெண்கள் அடையணும், பெண்கள் அடையணும் என்ற ஆசிரியர் நீங்க செய்யறதாக இருந்தா குரேஷியல்ல சிறந்த 10 பெண்களை ஒருத்து செய்துதான், குரேஷி வம்சத்துல சிறந்த வம்சத்துல சிறந்த 10 பெண்களை உங்களுக்கு தாரும், நீங்களே ஒரு நவியாக மௌனமாக என்ன சொல்றாங்க இடத்துல, எதற்காக நீங்க சொல்லுங்க சல்லல்லாஹு சொன்னாங்க, நான் இதை எதற்காக நீ செய்யல, நான் என்னுடைய அல்லாஹ் எனக்கு தந்த பொறுப்பு தான் உங்களுக்கு எட்டி வைக்கிறேன், நீங்க ஏற்றுக்கொண்டீங்க என்றா உங்களுக்கு இந்த உலகத்திலே மௌத்து கொடுத்த நாளே உங்களுக்கு நல்ல, அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளல என்றா அல்லாஹ் உங்களுக்கு போதுமான தண்ணீர்களையும் இந்த நல்ல ஒரு வசதியான அமைப்பை ஏற்படுத்த நபியா சொன்னாங்க, நான் அதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல. அதுக்கு பின்னால சொல்றாங்க, அப்படியா, அப்படி இல்லைன்னா அவங்க அல்லாவுக்கு சொல்லுங்க ஒரு மலக்கு அன்பி, மலக்கு அன்பி நீங்க ஒரு நபி என்று சொல்ல, இப்படி அடிப்படையில பல ரிக்வஸ்ட் முன்வைக்கிறாங்க, இதை செஞ்சுட்டாங்க அதை செஞ்சுட்டாங்க. முன்னாள் நபிமார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அதே போல ஒவ்வொரு நபிமார்களுடைய கூட்டத்தினர்கள் எப்படியான ரிக்வஸ்ட் கேட்டாங்களோ அதை விட அதிகமான ரிக்வஸ்ட் எல்லாம் கேட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவத்துல அல்லாஹ் கையேந்தி கேட்டிருப்பாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சிருப்பான். ஆனா நபியுடைய தாவத்து ஒன்று முக்கியமானதுதான், முஜிஸாவுடைய தாவத்து, முஜிஸாக்கள் அற்புதங்களை காட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முஜிஸாவை காட்டினார், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த முஜிஸாவை கேட்டு நபி அந்த ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்களோட ஈமான் உறுதியாக இருக்கணும். அந்த நேரத்துல அதையே கேட்கிறாங்கடா அந்த விஷயத்துல இருந்து கலந்துக்கணும், ஒரு விஷயத்துல இருந்து கலந்த காரணம் இல்லாம காரணம் சொல்றேன், ஏற்றுக்கொள்ளுங்களுக்கு ஏற்றுக்கொள்ள எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, அதுல இருந்து கலந்து கொள்ள ஒரு ஒரு காரணத்தை முன்னேற்றோம், அதனாலதான் செய்ய முடியாத காரணங்கள் எல்லாம் முன்னேற்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னால அரசு உதாரணங்கள் இருக்காங்க, ஒரு மலை கல்லு மலையிலிருந்து ஒட்டகம் வெளிவாரம்தான் நடக்க முடியாத ஒரு காரணம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர் கேட்ட விஷயம் என்ன, சரி நீங்க நபின்னு நாங்க ஏற்றுக்கொள்ளும், எப்ப இந்த மலையிலிருந்து ஒரு பெண் ஒட்டகம் வெளியே வரணும், அந்த பெண் ஒட்டகம் சும்மா இல்ல கர்ப்பிணியாக வெளியே வரணும், வந்தத்தோட குட்டி போடணும், குட்டி போட்டு எல்லாருக்கும் பால் கொடுக்கணும், இப்படியான பல நிபந்தனைகளை போட்டாங்க. அந்த மலையிலிருந்து ஒட்டகம் வாரதே ஒரு விஷயம், அதுக்கு பல நிபந்தனைகளை போட்டுட்டே போனாங்க. கல்லு மலையிலிருந்து வாரது அவங்க எதிர்பார்க்கல, அந்த வரக்கூடிய ஒட்டகத்துக்கும் நிபந்தனைகளை போட்டாங்க. போலியான காரணங்களை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க, இது இல்ல அது இல்ல சொல்ல கூப்பிட்டா கால் வலி எனக்கு இடுப்பு வலி பாறையிலா அது கஷ்டம் இல்லுவாங்க. ஆனா அவர் கணக்குல வெளியே உட்காந்து கைவாறு பண்ணுவாங்க, கைவாறு செஞ்சு கொண்டிருப்பாங்க, சொல்லுவாங்க என்ன சொல்லுங்க என்ன, இப்படி பல காரணங்கள் இருக்கு. என்ன காரணம் என்றா அவனுக்கு உள்ளத்துல இல்ல செய்யணும் என்று விருப்பம் இல்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதாக இப்படியான காரணங்களை முன் வைச்சாங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆத்திரத்தோட பின்னால வராங்க. வந்த நேரத்துல உத்பாவின் உமையா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் நபி அவங்க வந்தாங்க, கடைசி வந்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கசன், கசன் தாய் பக்கத்துல சகோதரர், தாயுடைய சகோதரருடைய மகன் வந்து நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட மக்கள் உங்களுக்கு இப்படியான எல்லா ரிக்வஸ்ட் எல்லாம் முன்வைச்சாங்க, உங்களுக்கு பணம் தாரதாக ஆட்சி அதிகாரத்தை தாரதாக இப்படி எல்லாத்தையும் முன்வைச்சீங்க, எல்லாத்தையும் மறுத்துங்க, அதுக்கு பின்னால சில அத்தாட்சிகளை காட்ட சொன்னாங்க, அதையும் நீங்க மறுத்துட்டீங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன முன்னால ஒரு ஏனில் அப்படியே ஏறி போயிச்சு, ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஏனில் அப்படியே ஏறி கொண்டு போயிட்டு அல்லாஹிடத்துல போயிச்சு, அல்லாஹிடத்துல ஒரு கடிதத்தை எடுத்துட்டு வரணும், அந்த கடிதத்தை 4 மலக்குமார்கள் எடுத்துட்டு வரணும், அந்த 4 மலக்குமார் சுமந்து வந்து அதுல அல்லாஹுடைய சைன் இருக்கும், என்ன அந்த சைன் என்ன, நீங்க நபி என்று சொல்லி இருந்தா நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அதுக்கு பின்னால அப்படி வந்தாலும் நீங்க ஒரு நபியானா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு, இவங்க இந்த காரணம் எல்லாம் என்ன சொன்னாங்க, உனக்கு ஏற்றுக்கொள்ளேலா
நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற விஷயத்துக்கு இப்படி காரணம். ஏனில நதியாம ஏறணும் அல்லா அல்லா கடிதம் அல்லா சைன் போட்டு அனுப்பணுமா கடிதம். இதெல்லாம் எதற்காக வேண்டி? அந்த நபியுடைய மூவத்தை மறப்பதற்காக வேண்டி. இப்படியான பல விஷயங்களை, போலியான பல காரணங்களை அவங்க சொல்லிக்கொண்டே இருந்தாங்க, பல விடயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த விடயங்கள்ல தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல விதமான கஷ்டங்கள், பல விதமான சிரமங்கள் எங்களுக்கு தெரியும். ஊச வீசின சம்பவம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னால் இதுவும் கீழாகும். யாருமே நபியோட செல்லலாம் குடும்பத்தார்ல யாரும் உங்க சாட்சமா, யாருமே நபியுடைய நெருக்கமாக இருக்கல ஒருத்தர் தான். நபியுடைய பெரியப்பா யாரு? அபூ தாலிப். பொதுவாக நாங்க சொல்றது சாட்சாண்டு அபூ தாலிப் வந்து நபியுடைய சாட்சால நபியுடைய செல்லலாம் பெரியப்பா. அப்துல்லாவுடைய நான நபியுடைய வாப்பா அப்துல்லாவுடைய நானதான் அபூ தாலிப். இதுக்கு முன்னாலே நான் பாடத்துல சொன்னேன், அவங்ககிட்ட போனாங்க, கேட்டு சொன்னாங்க, உங்களோட மகன் இருக்கிறாரே, உங்களோட சகோதரருடைய மகன், எங்களுக்கு பல கஷ்டங்களை தான், எங்களை நிம்மதியாக ஏனே மஷூரா பண்ண விட்றாரு இல்ல, இப்படி பப்ளிக்காக வந்து சொல்லு கொண்டிருக்கிறார், எல்லா இடத்துலையும் எங்களை மார்க்கத்தை கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறாரு, எங்களை தெய்வங்கள் அவர் என்னை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு என்ற அடிப்படையில இப்படியான விடயங்கள் எல்லாம் சொல்றாரு. அந்த முன்னால நான் சொன்ன பல நிபந்தனைகளை கொண்டுதான் இந்த இடையில ஞாபகம் வருது. ஒரு விஷயத்த சொன்னாங்க, நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தேன், குசைபின் கிலாப்னு சொல்லக்கூடிய குரேஷியல்ல ஒரு மிக முக்கியமான குசைபின் கிலாப நீங்க எழுப்பாக்கணும். அவர் மௌத்தாக இருக்கிறார், எழுப்பாட்டி அவர் சொன்னாதான், அவர் நீங்க நபி என்று சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்வோம், அதுக்கு பின்னாடி அவர் சொன்னாலும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த அளவுக்கு பல விஜயங்களை நிபந்தனைகளை முன் வச்சு வச்சு என்ன சொன்னாங்க, நாங்க அவங்களோட நுபுவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அடிப்படையில சிலர் இருந்தாங்க. அல்லாஹ் அவனுக்கு தாவத்தை நசீபாக்கலே. அவங்க பிரிவாதத்தனமாக இருந்தாங்க, அவங்க பிரிவாதத்தனமாக இருந்தாங்க, ஆடம்பரமாக இருந்தாங்க, அவங்களுக்கு தாவத்தை. சிலர் இருக்கிறாங்க உண்மைந்து தெரியும், உண்மைந்து தெரிஞ்சு மறக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தை திறக்கணும். சிலர் தெரியாம இது உண்மையா பொய்யா என்று தெரியாம மறுக்கிறாங்க, உண்மையை தேடினாங்க, அல்லாஹ் அவனுக்கு தாவச அவங்களுக்கு அல்லாஹ் விதாயத்திலே வாசல திறக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, நீங்க இந்த விஷயத்த விட்டு போட்டா நல்லா இருக்குமே என்ற அடிப்படையில ஒரு கட்டளையாக சொல்லல, ஒரு ஒரு வேண்டுதலை முன்வைச்சாங்க. அபூ தாலிப் ஒரு வேண்டுதலை முன்வைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்து அடிப்படையில் சொன்னாங்க, பெரியப்பா பார்த்து அந்த சூரியன் நிலத்திலிருந்து, சூரியன்ல இருந்து நீங்க ஒரு நெருப்பு எடுத்து வந்தாலும், சூரியன் இருந்து தீ எடுத்து வந்தாலும் நான் இந்த பிரச்சாரத்தை நிப்பாக்க மாட்டேன், எனக்கு நிப்பாக்க முடியாது. என் அல்லாஹ்னால் எனக்கு தந்த இந்த பொறுப்பு, உதாரணத்துடைய பொறுப்பு எனக்கு நிப்பாட்ட முடியாது. சூரியன்ல இருந்து நீங்க நெருப்பு பணம் தந்தாலும் நான் இதை நிப்பாட்ட மாட்டேன். நான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரிவாயத்தான், சந்திரன் ஒரு கையிலையும் சூரியன் ஒரு கையில கொண்டு வச்சாலும் நான் இந்த தாவத்துடைய பிரச்சாரத்தை நிப்பாட்ட மாட்டேன் என்று சொல்லி அந்த அந்த ரிவாயத் ஒரு வெளிதீனமான ரிவாயத். ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன ரிவாயத் ஒரு மிகவும் உறுதியான ரிவாயத். அந்த ரிவாயத்தில் இந்த கருத்து உள்ளடக்கியிருக்கு. சூரியன்ல இருந்து நெருப்ப கோணம் தந்தாலும் நான் இந்த தாவத்துடைய பிரச்சாரத்தை நிப்பாட்ட மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சொன்ன விடயமும். இன்னும் இன்னொரு ரிவாயத் இருக்குது, ஒரு கையில சூரியனையும் இன்னொரு கையில சந்திரனை வைத்தாலும் நான் செய்ய மாட்டேன், இந்த தாவத்துடைய பிரச்சாரத்தை நிப்பாட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. அது ஒரு விலகீனமான ரிவாயத். அந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த அறிவிப்புல இந்த கருத்தும் உள்ளடக்கியிருக்கு. அன்பான சகோதரர்களே, எல்லாரும் நல்லதார்கள், நான் ஆறு விடயங்களை உங்களுக்கு நான் ஆறு விடயங்களை முன்வைத்தேன். நபியா உங்களுக்கு ஒவ்வொரு நபியுமாக இதுல ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் தான் வரகத்துடைய நவுப்பல். ஆரம்பத்துல வரகத்துடைய நவுப்பல் இந்த விஷயத்தை செய்யும் நபியாவுங்க இந்த நுபுவத் கிடைச்ச நேரத்துல செல்லல்லா சிலம் அவங்க ஹதீஜா ரதியா நான் கூட்டி போனேன். ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன உங்களோட மக்கள் அவங்கள இந்த ஊர்ல இருந்து வெளியேற்றுவாங்க. சின்னது நபியா உங்களுக்கு செல்லல்லா சிலம் அவங்களுக்கு அதை நம்ப முடியாது, இனிய வெளியேற்றுவாங்களா, நான் இப்படி நல்ல ஒரு மனிதனாக இவங்க என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இந்த நிலைமையில் இருக்கிறேன், இனிய வெளியே போடுவாங்களா? அன்பான சகோதரர்களே, இதை சொன்ன நேரத்துல யாரெல்லாம்
இப்படியான உண்மையான செய்தி எல்லாருக்கும் எடுத்து வந்தாலோ அவனுக்கு எல்லாருக்கும் இப்படியான ஒரு பிரச்சாரம். இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று இருக்குது, நான் எங்கட வாழ்க்கையில கற்றுக்கோள். ஒன்று இருக்குது, ஒரு மார்க்கத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணி கொண்டு போறீங்க. இன்னொரு மார்க்கம் இருக்குது, அந்த நேரத்துல எதிர்கொள்ள போறோம். இப்ப நான் தாவத் இஸ்லாத்திலே தாவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அந்த மத்த மதத்தவர்கள் எதிர்க்கிற நிஜம் போறோம். ஆனா மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்றா, ஒரு பௌத்த மதம் தான், பௌத்த மதம், ஒரு பௌத்தரே முன் வந்து சொல்றாரு, நீங்க பௌத்தர்கள் பின்பற்றக்கூடிய பௌத்த மதம் இருக்குது, இது தவறு, நான் சொல்ற பௌத்த மதம் தான் சரின்னு சொன்னா அவருக்கு எதிர்க்கு கூடிய இந்த கேஸ் தான் நபியாமட கேஸ் அடையில அரபியல் எல்லாம் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்த மார்க்கம் இதுதான் என்ற விஷயத்தை முன்வைக்கிறது. இதுல கஷ்டம் ஏற்றுக்கொள்ள அதே போல அன்பாக சகோதரே எல்லாம் எங்கட விஷயத்தில் நான் ஏன் ஒரு பாடம் சொல்லுண்டா, எங்கட சில பழக்கத்துல இஸ்லாம் எங்கட நாட்டுக்கு வந்த அமைப்புல சில விடயத்துல சில முறைகள்ல நாங்க சில விஷயங்கள் பழக்கமா செஞ்சு வந்திருக்கோம். ஒரு ஆலிம் பாரா, ஒரு ஆலிம் வந்து ஆதாரபூர்வமாக ஒரு ஹக்கான விஷயத்தை முன்வைக்கிறார். ஒரு ஹக்கான விஷயத்தை முன்வைக்கிற நேரத்துல உனக்கு இப்ப கஷ்டப்பா, இவர் என்ன புதிய மார்க்கத்தை கொண்டாடுறாரு. மிம்பர்ல இருக்கக்கூடிய ஆலிமுக்கும் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்கட சமுதாயத்துல நடந்திருக்கு. ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அந்த மார்க்கத்தை சரியான முறையில நாங்க பின்பற்றோம். அந்த சரியான முறையில பின்பற்ற அந்த மார்க்க அறிவுள்ள உலமாக்கள் சொல்றத நாங்க கேட்கணும். மார்க்க அறிவை படிச்சு வந்த உலமாக்கள் சொல்லத்தை நான் கேட்கணும். அதே நேரத்துல உலமாக்கள் ஒரு தாவத்தை சேர்ந்த நேரத்துல ஹிக்மத்தான அடிப்படையில் அந்த தாவத்தை நிறைவு செய்யப்படும், அந்த விஷயங்கள் முன்வைக்கப்படும். இந்த ரெண்டு விஷயங்கள், சில விஷயங்கள் பழக்கமா நாங்க செஞ்சுட்டு வந்தோம், இதான் எங்கட பழக்கமாக இருந்துச்சு. அப்பத்தர் வந்து சொல்றாரு, நதியாக இந்த முறையில செய்யல. உதாரணத்தை ஜனாதாவுடைய விஷயத்தை எடுத்து பாரு, ஜனாதாவுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தா நான் சேராக எங்கட அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்துறேன், கவனமாக கேள்வி. ஜனாதா எடுத்து பார்க்கல இருக்கல, சிலர் வந்து சொல்றாங்க ஜனாதாவுடைய பழக்கமான சில விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்டு போறோம், அதை நாங்க மார்க்கமாகவும் சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இப்படிதான் செய்யணும். அதன் பாதிப்பு போது ஒரு முறை இருக்கு, கிதாபுல் ஹதீஸ்ல ஒரு முறை சொல்லத்தில் இருக்கு, அந்த முறையில செய்யறதுதான் சிறந்தது, அந்த முறையில செய்யறதுதான் சின்னது, அந்த முறையில செஞ்சாதான் எங்களுக்கு அல்லாண்டத்துல கூலி கூட. அதை இன்ட்ரடியூஸ் பண்ற நேரத்துல என்ன சொல்ற, அதை ஏற்றுக்கொள்ற இவர் புதுசா என்ன கொண்டாடுற, புதுசான விஷயத்தை கொண்டாடுற. அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதிதாக ஒன்றும் இல்லை, புதிதாக ஒன்றை ஏற்படுத்த முடியாது, இருக்கிறோண்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் எந்த விஷயத்தை உங்களுக்கு முன்வைக்கிறாங்களோ அந்த விடயங்களை சும்மா கண்ட இந்த அடிப்படையில சிலர் இருக்கிறாங்க, சில விஷயங்களை தீவிரமாக பிடிச்சு கொண்டிருப்பாங்க, அந்த விடயமும் இல்லை, நடுத்தரமான முறையில இளைஞர்கள் ஜிமித்துலமா உடைய தலைமைத்துவத்தை அடிப்படையில எங்களுக்கு தரப்படக்கூடிய தாவத்தல் தரப்படக்கூடிய அந்த வழிகாட்டு நாங்க எடுத்து நடக்கணும். அந்த நேரத்தில் நாங்க எதிர்த்தோம் இருந்தா உள்ள பாதுகாக்கணும், நாங்க என்ன செய்யணும், பாக்கியசாலிகளாக மாறுமே. அந்த ஒரு ஹக்கான செய்தி வருது, இந்த நேரத்தில் இப்படிதான் நாங்கள் செய்யணும், இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்துல நாங்கள் தூரமாகணும், பல விடயங்கள் பல பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பழக்க வழக்கங்கள் செய்யலாம், ஆனா அந்த பழக்க வழக்கங்களை மாற்றமாக செய்ய முடியாது. ரெண்டு விஷயம், வந்து பழக்கத்தை நாங்க செய்யறோம், பிரச்சனை இல்லை, பழக்க வழக்கத்தை மார்க்கமாக எடுத்து சேரது கூடாது, செய்யத்தான் செய்யலா தவறு என்ற அடிப்படையில இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் துவா செய்யும், எல்லா நேரத்திலும் தவாத்துல பிரச்சனை இல்லை, ஆனா இந்த இடத்துல இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யல குற்றம் என்ற அடிப்படையில நாங்க அதிகமான விஷயங்களை ஆட் பண்றது இருக்குது, இது ஒரு தவறு. அதனால
ரமாக்களுடைய வழிகாட்டல நாங்க இந்த விடயங்களை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ரமாக்கள் எந்த விஷயத்த உங்களுக்கு முன்வைக்கிறாங்களோ அந்த விடயத்துல நாங்க ஏற்றுக்கொள்ளணும், அந்த விஷயத்த நாங்க பின்பற்றோம் என்றா அன்பான சகோதரர்களே, அந்த நபியாக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த தூய்மையான மார்க்கத்தை சொன்னாங்க, எந்த தூய்மையான மார்க்கத்தை எடுத்து வந்தாங்களோ அந்த தூய்மையான மார்க்கத்தை எங்களுக்கு தூய்மையான முறையில பாதுகாப்பாங்க, தூய்மையான முறையில எங்களுக்கு பின்பற்றணும். சகோதரர்களே, எல்லாமே நல்லதாகவே இன்னும் பல விடயங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய மற்ற பாடத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் பல விடயங்களுக்கு முகம் கொடுத்தாங்க. அந்த விடயங்களை பத்தியும் அதற்கு பின்னால ஏற்பட்ட அந்த தாயிக்குரிய சம்பவம் இன்ஷால்லாஹ் நான் உங்களுக்கு முன்வைக்கேன். இந்த விஷயத்துல நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடம் என்னென்னா, ஒரு தாவத்துடைய மக்களுடைய சமுதாயத்துடைய ஒரு நலனுக்காகவே நான் முன்வார நேரத்துல மக்கள் பல விஷயங்களும் சொல்லுவாங்க. தாவத்தில் ஈடுபடுற நேரத்துல மக்கள் பல விடயங்களை சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நாங்க முன்மாதிரியாக இருக்கோம், எங்களோட வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கணும். அதனால ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் நாங்கள் சகிக்கணும். பொறுமையை நாம் இழக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவர்களாக இருக்கணும். சில வாழ்க்கையை மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக ஆக்கி வரக்கூடிய சிரமங்களை நாங்கள் சகிச்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்தாங்க. பின்னாலேயும் மதீனால அதுக்கு பின்னால வளர்ந்த சிரமங்கள் கஷ்டங்களை பற்றி நாங்கள் பேசுவோம் இன்ஷாஅல்லாஹ். ஹிஜ்ரத் செய்யற நேரத்துல நபியவங்களை கொலை செய்ய வந்த நேரத்துல இப்படியான விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் முதாகரம் செய்வோம். ஒரு விஷயத்த நாங்கள் வழங்கணும். ஒவ்வொரு நபிமாரும் கஷ்டப்படும் சுருக்கமாக சொன்னாங்க, சுருக்கமாக சொன்னாங்க, நான் பட்ட கஷ்டம் எனக்கு முன்னால எல்லோரும் நபிமார்களும் படாத ஒரு கஷ்டப்படாங்க. எந்த நபிமார்களும் படாத சிரமங்களை கஷ்டங்கள் ரசித்தனா சொன்னாங்க. வருது ஒரு மிக முக்கியமான சம்பவம் தான் எங்களை தெரியும். என்னை அமுது தாலிபுடைய அந்த அந்த ஒரு ஒரு பள்ளக்காக்கல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களையும் நபியுடைய அந்த முழு கோத்திரத்தை அந்த குடும்பத்தையும் அவங்க அப்படியே பாய்கட் பண்ணாங்க. 3 வருடங்களாக பாய்கட் பண்ண சம்பவங்களும், அதே பின்னால என்னை அபிஷீரியாவுக்கு அந்த சஹாபாக்கள் போன சம்பவங்கள், இப்படி தொடர்ச்சியாக முதல் 13 வருஷங்களும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொடர்ச்சியான கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்துடைய விடயத்துல அது அந்த தாவத்துடைய வேகத்தை குறைக்கல அவங்க தாவத்தை சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. இதே நேரத்தில் அன்பான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையிலேயும் பல பிரச்சனைகள், ஹக்கான தாவத்தை ஹக்கான இஸ்லாத்தை பின்பற்றது கஷ்டம். குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும். ஒரு கல்யாணம் வார நேரத்துல இவருக்கு மட்டும்தான் மார்க்கம், இவர் மட்டும்தான் மார்க்கம், இந்த விஷயங்களை பல சிரமங்கள் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் அதை பயிற்சி கொள்ளணும், நாங்கள் அகலாக்க காட்டணும், எங்களுடைய அந்த தூய்மையான மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றணும், எங்களை வாழ்க்கையை முன்மாதிரியாக காட்டணும் என்றா அன்பான சகோதரர்கள் காலத்தல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்துவான். அதே அமைப்புல எங்களுடைய நாட்டுடைய நிலைமையிலையும் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நாம் விளங்கப்படுத்தணும். எங்களுடைய நாட்டுடைய நிலைமையிலையும் பல மக்கள் பல விடயங்களை நான் சொன்ன அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துறேன். எங்களுக்கு முன்மாதிரியது மக்காவுடைய காலம். அதனால அந்நியர்கள் பல விஷயங்களை செய்வாங்க, எங்கட பள்ளிகளை தாக்குவாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, குறைகளை கூறுவாங்க, பல விடயங்களை செய்வாங்க. இந்த நேரத்துல நாம் யார் பக்கம் எங்கட திசைகளை திருப்போனும், அல்லாஹ் பக்கம் எங்கட திசைகளை திருப்போனும். அதே போல எங்கட தலைவர்மார்கள் உலமாக்கள் எங்களுக்கு எந்த வழிகாட்டில தாராளமாக அந்த வழிகாட்டில திருப்பணும். ஏ துஆ எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம் துஆ. நபியாம் அந்த நேரத்துல இவங்க எல்லாம் நபியாம் எதிர்த்ததுன்னு சொல்லி எந்த ஒரு இடத்திலையும் செல்லதாக எதிர்த்தாங்க, அடிச்சாங்க, பேசினாங்க என்ற எந்த ஒரு சம்பவமும் மக்கால நடந்தது. அது நடந்த எல்லாமே இங்க நவீனாலதான் நடக்கும். மக்கால செல்லலாம் சகித்தாங்க. அந்த நிலைமையில நாங்க சகித்துக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அந்த சகிப்பு தன்மை சபூராக இருக்கிறவருடைய பலன் அல்லாஹ் பின்னால் எங்களுக்கு வழங்கப்படுத்துவான். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கஷ்டங்களை எந்த சிரமங்களை நீத்தாங்களோ எந்த சிரமங்களுக்கு முகம் கொடுத்தாங்களோ அதை விளங்கி நபி அவங்க பிறந்த அந்த தூய்மையான மார்க்கத்தை பின்பற்ற